ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாநாதி சீரியலில் நல்லா நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். காவேரி வந்து ரூமில் சாரி கட்டிகிட்ருக்காங்க. யாரா கண்டுபிடிச்சா ஃபங்க்ஷனுக்கு இந்த புடவை கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்ட்டு புலம்பிகிட்டே சாரி கட்டிகிட்ருக்காங்க. விஜய் அந்த டைம் பார்த்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு புடவை கட்டிகிட்ருக்காங்களே நின்றுறாரு. ஆனால் அவங்க வந்து புடவை கட்ட கஷ்டப்படுறதை பார்த்துட்டு உள்ளே வரவா அப்படின்னு கேட்குறாரு. அதான் அவ்வளோ தூரம் வந்துட்டிங்களா வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போயிட்டு வாய் மட்டும் இவ்வளோ தூரம் பேசுகிறல ஒரு புடவை கட்ட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளீட்ஸ்லாம் வச்சு ஹெல்ப் பண்ணுறாரு. சூப்பராக வந்திருக்குங்க புடவை அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. என்ன பண்ணாலும் ஃபினிஷிங் டச் நான் வந்தால் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிண்டல் பண்ணுறாரு. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் எக்ஸ்பீரியன்ஸாக அப்படி சொல்லிட்டு காவேரி கிண்டல் பண்ணுறாங்க. இல்லை சின்ன வயசில் பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ஆமாம், எங்கள் அப்பா கூட எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணுவாங்கன்னு காவேரி சொல்கிறாங்க. அந்த டைம் பார்த்து விஜயோட சித்தி உள்ள வராங்க. என்ன காவேரி இன்னும் ரெடி ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு பூலாம் வச்சு விட்டுட்டு நகையெல்லாம் போட்டு விடுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு விஜய் ரசித்து பார்த்துட்ருக்காரு காவேரியை. அவங்க போனப்புறம் எங்க இதெல்லாம் பார்த்தா எனக்கே ரொம்ப காமெடியாக இருக்குது, ஏதோ ஜவுளி கடை பொம்மை மாதிரி இருக்குது, இதெல்லாம் கைட்டுட்டு ஒன்றே ஒன்று போட்டுக்கவா அப்படின்னு காவேரி விஜய் கேட்குறாங்க. ஆனால் காவேரி பேசுகிறது எதுவுமே காதில் விழாமல் காவேரியை ரசித்து பார்த்துட்ருக்காரு விஜய். என்னங்க நான் பேசுகிற கேட்குதா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. என்ன காவேரி இதெல்லாம் போட்டப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு, நீ வேணால் கண்ணாடியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில் கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு. காவேரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாடிப்பள்ளி இறங்கி வராங்க. அதை பார்த்துட்டு தாத்தா ரொம்ப ஹாப்பியாக, இந்த பிள்ளைங்க எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும்னு கடல் வேண்டிகிட்டு இருக்காங்க. என்ன தாத்தா அந்த புடவையில் என்னை பார்க்க முடியாமல் கண்ணை மூடிக்கிட்டீங்களான்னு காவேரி கேட்குறாங்க. நீ புடவை கட்டிட்டு வந்தால் நல்லா தான் இருக்குது, அப்பையும் திங்கு திங்கு நடந்து வரி, அதை கொஞ்சம் மாற்றிக்கூடாதான்னு பாட்டி சொல்கிறாங்க. டே விஜய், இவளுக்கு எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுறா அப்படின்னு சொல்ல விஜய் க்யூட்டாக நடந்து காட்டுறாரு. இப்படி நட அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அதேமாதிரி நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து இதெல்லாம் சும்மா உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே நட அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா பாட்டியும் டே விஜய் ஒன்று இந்த மாதிரி பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, இப்படியே இருறா ஹாப்பியாக அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயோட சித்தி இருந்துட்டு நானும் இதான்ப்பா சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து சாரதா, யம்னா, நர்மதா பாட்டி எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு வராங்க. காவேரி அவங்கள பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட்றாங்க. சாரதாம்மா உள்ளே வந்துட்டு அவங்க வாங்கிட்டு வந்ததெல்லாம் தட்டில் வச்சு ஏதோ எங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. தாத்தாவும் விஜய் நீ சேர்ந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது வாங்கினோடனே எப்போ மாதிரி அவங்க சித்தப்பா வந்து எட்டி பார்த்துட்டு அது கிண்டல் பண்ணுறாரு. விஜய் உடனே அவங்க எடுத்துகிட்டு அந்த மோதிரத்தை கையில் போட்டுட்டு மோதிரம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி மோதிரத்தை எடுத்து போட்டுட்டு நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சித்தப்பா ரொம்ப கடுப்பாகிறாரு. பாட்டி வந்துட்டு ஏன் சாரதா அதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கட்டும், ஏதோ எங்களால் முடிஞ்சது நாங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. அடுத்த சில கங்கா குமரன் கடை கிளம்பிகிட்டு இருக்காங்க. நர்மதா வந்துட்டு ஏன்க்கா நீ கடைக்கு போகணுமா, ஃபங்க்ஷன் வரமாட்டியா, விஜய் மாமா வந்து நம்ம வாங்கிட்டு போனதெல்லாம் வாங்கிட்டார், மோதிரத்தையும் கையில் போட்டுக்கிட்டாரு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, நீ ஏன்க்கா வரலான்னு கேட்குறாங்க. நீ ஃபங்க்ஷனுக்கு தானே வந்தாங்க, போ இங்கே ஏண்டி வந்து எல்லாம் தேடுவாங்க சொல்லிருக்காங்க. நர்மதா திட்டி அனுப்பிடுறாங்க. குமரனும் கிளம்புங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த டைம் பார்த்து பசுபதி வராரு. கங்கா கிட்டேயும் குமரன்கிட்டையும் வம்புழுக்கிற மாதிரி பேசுகிறேன். அந்த டைம் பார்த்து அஜய் வந்துட்டு ஏன் இவங்ககிட்டலாம் பேசுகிறீங்க, வாங்க உள்ளே போகலான்னு கூட்டிகிட்டு போயிடறாங்க. போகிற வழியிலலாம் கங்கா புலம்பிகிட்டே போகிறாங்க. இவன் ஏன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தான், என் தங்கச்சிக்கு எதாவது நல்லா நடந்தாலே இவனுக்கு பொறுக்காது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா புலம்புறாங்க. வாங்க வீட்டுக்கு போகலாங்கிறாங்க. ஏன் வீட்டில் உட்காந்து வேடிக்கை பார்க்க போகிறேன் அங்கே நடக்கிறது அப்படின்னு குமரன் கேட்க, நான் ஏன் வேடிக்கை பார்க்கணும், கண்டவெல்லாம் என் தங்கச்சி ஃபங்க்ஷனுக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அடுத்த சீனில் பசுபதியும் ராகினியும் உள்ளே போகிறாங்க. எப்போ மாதிரி பசுபதி எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு நக்கல் பண்ணுறாரு. ராகினி இருந்துட்டு ஒரு கிஃப்ட்டை தூக்கிட்டு போயிட்டு காவேரி கிட்ட கொடுக்குறாங்க. நீ நானும் சின்ன பிள்ளையிலேருந்தே ஃப்ரெண்டாக வளர்ந்துருக்கோம், இப்போ ஒரே வீட்டில் வாழ போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே காவேரி கடுப்பாகிறாங்க. கரெக்டாக கங்கா அந்த நேரம் பார்த்து காவேரி வீட்டுக்கு வராங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.